ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் டெக் பார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் பிரிப்பரேஷன் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் டிஆர்பி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்து பார்ட் ஒன்ல தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் அகைன் அகைன் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் ஏழு கூட்டுறவு வார விழா நடைபெறும் நாள் நவம்பர் பதினாலு முதல் இருபது வரை வங்கி ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை குடும்ப நலத்திட்ட அறிக்கையை தந்தவர் பேராசிரியர் மால்தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேராசிரியர் மால்தாஸின் தத்துவம் ஜனத்தொகை பெருக்களின் விகிதம் உற்பத்தி கூட்டல் விகிதம் இந்தியாவில் திட்டக்குழு துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சௌத்ரி பிரம் பிரகாஷ் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜூலை ஒன்று முதல் கூட்டுறவு நகர வங்கி எங்கு எப்போதும் ஆரம்பிக்கப்பட்டது பெரிய காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பிஏசிஎஸ் எத்தனை நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு இந்திய உரிமையியல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய கம்பெனி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய லேவாதேவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்தியா இடையளவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சென்னை கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய ஒப்பந்த சட்டம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்திய கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டினை வந்து சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து குழுவின் அறிக்கை உருவான ஆண்டு அறிக்கையை தந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டூர்பர்னே குழுவின் பரிந்துரை எது வட இந்தியாவில் மக்கள் வங்கிகள் சர் எட்வர்ட் லா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சர் எட்வர்ட் லா குழுவின் உறுப்பினர்கள் சர் பிரெட்ரிக் நிக்கல்சன் டூபர்னே இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தை உருவாக்கிய குழு சர் எட்வர்ட் லா குழு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டவுன்சென்ட் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தமிழ்நாடு நிலவள வங்கிச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டேஷாம் ஆண்டு சட்டத்தின் பிறகு மாநில கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அகில இந்திய மாநில கூட்டுறவு வங்கிகள் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே பத்தொம்போது மாநில நிலவள வங்கி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய நிலவள வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு மாநில தொழில் கூட்டுறவு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு செப்டம்பர் தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் பதினைந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை ராமநாதபுரம் ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே இயராக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க நல்லா வந்து ரிப்பீட்டடாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து நிறைய கொஷின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேலன்ஸ் இருக்க கொஷினாக பார்ட் த்ரீயில் வந்து போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்